ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நிமிஷத்தில் சுவையான சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்து 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிறவரை வதக்கிடலாம். நீங்கள் தாளிசம் பண்ணணும்னா கடுகு கருவேப்பிலை தாளிசம் பண்ணி வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். நான் கடைசியாக தான் தாளிசம் பண்ண போகிறேன். வெங்காயம் வதக்கியாச்சு. மீடியம் சைஸ் கேப்சிகம் ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கேப்சிகத்தை 1 நிமிஷம் அதோட பச்சை வாசனை போகிற வர வதக்கிடலாம். வெங்காயம் கேப்சிகம் வதக்குனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துடலாம். 1 கேரட், 2 கத்தரிக்காய், பெரிய சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து 1-2 நிமிஷம் காய்கறி எல்லாத்தையும் வதக்கிடலாம். வதக்கிட்டு உங்களுக்கு சாம்பார் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பக்கத்து அடுப்பில் குக்கரில் பருப்பு வேக வச்சுருக்கேன். 1 அடுப்பில் பருப்பு, 1 அடுப்பில் இந்தமாரி குழம்ப கூட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷத்தில் டக்குன்னு சாம்பார் ரெடி பண்ணிடலாம். 2 நிமிஷம் காய்கறியை நல்லா வதக்குனதுக்கப்புறமா 3 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே 1 செகண்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம். மசாலா பொடி சேர்க்கும்போது அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ தேவைக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி காய் முங்குற அளவு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தேவைக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மூடி போட்டு காய்கறியை 1-5 நிமிஷம் வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பை சேர்த்துடலாம். பருப்பு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீமெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டேன். பருப்பை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு தான் வேக வச்சுருக்கேன். பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த கரண்டியை வச்சு இந்தமாரி நல்லா மசிச்சு எடுத்துடலாம். பருப்பு நல்லா வெந்திருந்தால் தான் சாம்பார் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ பருப்பை குழம்போடு சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து இதோட சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன், கொதி வரட்டும். அதுக்குள்ளே 1 லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளிக்கரசலையும் இப்போ இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. சாம்பார் கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து சாம்பாரை நல்லா கலந்து விட்டுடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாரை தாளிசம் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய், 1 குத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிசம் பண்ணி சாம்பாரோடு சேர்த்துருக்கேன். கேப்சிகம் காய்கறி எல்லாம் போட்டு இந்தமாரி சாம்பார் வச்சிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே செமையாக இருக்குது. சுவையான கேப்சிகம் சாம்பார் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.